இன்னைக்கு நம்ம பார்க்க போறதான டாபிக் லவ், லஸ்ட், பிரேக்கப், டிவோர்ஸ். ஸோ இது வந்து இந்த ஜென்ரேஷன்ல ரொம்ப ட்ரெண்டிங்கான டாபிக்காக இருக்கு. ஈஸியாக என்ன பண்ணிடுறாங்க, லவ் பண்ணிடுறாங்க. டைம் பாஸ் லவ் இருக்கு, சின்சியர் லவ் இருக்கு, கடைசி வரைக்கும் போறதான லவ் இருக்கு. ஸோ டைம் பாஸ்க்கு லவ் பண்றவங்களுக்கு மாறி மாறி தெரியும், ஓ இட்ஸ் ஜஸ்ட் ஃபார் டைம் பாஸ், காலேஜ் டேஸ்ல டைம் பாஸ் லவ் இருக்கு, சின்ன பிள்ளையில பப்பி லவ் இருக்கு, அது வந்து ஒரு சைடு. அதுக்கப்புறம் என்ன ஆகுது, லவ் பண்றாங்க, சின்சியரா பண்றாங்க, 1 இயர், 2 இயர், 3 இயர் அப்படி போயிட்டு இருக்கு, இயர்ஸ் டுகெதர் போயிட்டு இருக்கு. அவங்களுக்குள்ளாடி என்ன வருது, சண்டைகள் வருது, சண்டை வருது, சச்சரவு வருது. ஃபேமிலியில இவங்க ஒரு 3 இயர்ஸ்க்கு அப்புறம் ஓகே இவங்க ரெண்டு பேரும் லவ் பண்றாங்க அப்படின்னு சொல்லி தெரியுது. தெரிஞ்சதுக்கு அப்புறம் என்ன ஆகுது, எப்பவுமே சண்டை, சண்டைனால ரெண்டு சைடுமே மாறி மாறி டிப்ரெஷன்ல போயிட்டே இருக்கிறாங்க. ஸோ ஒன்ஸ் டிப்ரெஷன்ல போயிட்டே இருக்கிறாங்க, திரும்பவும் சேர்றாங்க, திரும்பவும் டிப்ரெஷன்ல போயிட்டு இருக்காங்க. ஸோ இது வந்து சர்டைன் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு இவங்க லவ் பண்றாங்க அப்படின்னு தெரியுது. தெரிஞ்சதுக்கு அப்புறம் என்ன பண்றாங்க, வேற வழியே இல்லை, ஓகே இவ்வளவு வருஷம் நம்ம 3 இயர்ஸ் லவ் பண்ணிட்டோம், இனி என்ன பண்றதுக்கு, பிரேக்அப் பண்ணாலும் மத்தவங்க தப்பா பேசுவாங்க. என்னன்னா மத்தவங்க, ஏன்னா மத்தவங்க லைஃப் லாங் வாழ்றதான வாழ்க்கை யாருக்காக, மத்தவங்க. ஸோ இந்த மிஸ்டேக் வந்து நிறைய பேர் வந்து ட்ரூ லவ் அப்படின்னு சொல்லி பண்றாங்க. அது என்ன ஆகுது, அந்த அந்த லைஃப் வந்துட்டு மேரேஜ்ல போய் முடிஞ்சு, மேரேஜ் லேயும் சேம் வித் இவங்க 4 இயர்ஸா சண்டை போட்டுட்டு தானே இருந்திருப்பாங்க, அதே சண்டை தான் மேரேஜ் ஆகி, இப்ப குழந்தைங்க இல்லாமலேயே அவங்களுக்கு என்னது சண்டை. அப்ப குழந்தைங்க ஆகி அவங்களுக்குன்னு ஒரு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து திரும்பவும் ஹெக்டிக் ஆகி திரும்பவும் சண்டை. அந்த சண்டை என்ன ஆகுது, 1 இயர்லயே, ரொம்ப எல்லாம் இல்லை, 1 இயர்லயே என்ன ஆகுது, டிவோர்ஸ் ஆகி, பிரேக்கப் ஆகி, குழந்தை குட்டி நாய் கோர்ட் போலீஸ் ஸ்டேஷன் வாசல்னு முடியறதுக்கு. ஜஸ்ட் லவ் பண்ணும்போதே ஒத்து போகல, ரெண்டு பேருக்கும் மாறி மாறி ஒத்து போகலன்னா மியூச்சுவலா என்ன பண்ணிருந்தா பிரியறது ரொம்ப நல்லது. என்னன்னா மேரேஜ் ஆகி 4 பேருக்கு தெரிஞ்சு, நீங்க சொல்ற மாதிரி எல்லாரும் சொல்ற மாதிரி 4 பேர் அந்த 4 பேருக்கு தெரிஞ்சு குழந்தைங்க ஆகி அப்படியே சிங்கிள் பேரண்டா நிக்கிறதுக்கு பிஃபோர் மேரேஜே அந்த டெசிஷன் வந்து நீங்க எடுக்கிறது ரொம்ப நல்லது. மேரேஜ்ங்கிறது வந்து ஒரு பியூரான ஒரு ரிலேஷன்ஷிப், விளையாட்டு விஷயம் கிடையாது. மேரேஜ்ங்கிறது என்னது, ஒரு மேரேஜ்ல நம்ம வந்து போறோம், ஒரு பெரிய ஒரு கமிட்மெண்ட், ஒரு பெரிய ஒரு லைஃப். ஆஃப்டர் இப்போ ஒரு 20-23 இயர்ஸ் வரைக்கும் நம்ம அம்மா அப்பா கூட வாழ்ந்துட்டோம், வாழ்ந்ததுக்கு அப்புறம் நேரம் என்ன போறோம், ஒரு பெரிய ஒரு ஃபேமிலி போறோம், நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டி, யாருன்னே தெரியாது. அந்த ஃபேமிலியில நம்ம போய் என்டர் ஆகும்போது எல்லாமே வந்து டிஃப்ரெண்டா இருக்கும். சிலவங்க இன்டர் காஸ்ட் மேரேஜ் பண்ணியிருப்பாங்க, அவங்களுக்கு டோட்டலி டிஃப்ரென்ஸ். ஸோ கன்னியாகுமரி பீப்புள் வந்துட்டு வேற மாதிரி இருப்பாங்க, வேற அந்த மதுரை சைடுக்கு அந்த பக்கம் உள்ளதான பீப்புள் வந்து வேற மாதிரி இருப்பாங்க. ஒவ்வொருத்தங்களுடைய கல்ச்சர் வந்து வேரி ஆகும், ஈவன் ஒரு ஃபிஷ் சாப்பிட்றதுல கூட டிஃபர் ஆகும். ஸோ அதுல இருந்து தொடங்குறதான ப்ராப்ளம்ஸ் லைஃப் லாங் வரைக்கும் என்ன ஆகுதுன்னு அது இழுத்துட்டு ஒரு சிலருக்கு. ஸோ அந்த மாதிரி ஒருதான பியூரான ரிலேஷன்ஷிப்ல இடையில வர்றது யாரு, பேரண்ட்ஸ் மெயினா. என் பொண்ணு நான் செல்லமா வளர்த்தினேன், என்ன ஃபிஷ் வாங்கல, என்ன அது வாங்கல, இது என்ன பண்ணக்கூடாது, அடுத்தவங்களுடைய லைஃப்ல வந்து 3வது மனுஷன் வந்துட்டு மூக்க நுழைச்சு கும்பி என்ன பண்ணக்கூடாது, அடிக்கக்கூடாது. ஒன்ஸ் மேரேஜ் ஆனதுக்கு அப்புறம் இப்படி இருக்கணும் அந்த ரிலேஷன்ஷிப், இப்படி இருக்கணும் அந்த பாண்டிங், இதுதான் பாண்டிங். அந்த ரிலேஷன்ஷிப் இப்படி இருக்கும்போது கண்டிப்பா என்ன ஆகாதுன்னா லஸ்ட் வந்து வராது. ஒன்ஸ் வந்து லஸ்ட் வந்தாதான் அந்த இப்படி இருக்கிற ரிலேஷன்ஷிப் என்ன ஆகும்னா இப்படி ஆயிடும். அப்போ தேர்ட் பர்சன் உள்ள வருவாங்க, தேர்ட் பர்சன் உள்ள வந்து மெடிக்கல் காலேஜ் ரோட்ல இருந்து நேரா முனிசிபல் காலனி எல்லா இடத்துல இருந்து என்ன வருவாங்க, உள்ளாடி வந்து வந்துருவாங்க. தேர்ட் பர்சன் உள்ள வந்து வீடியோ கால், வீடியோ சாட் அப்படி போடுவாங்க. அப்புறம் அந்த ஒய்ஃப் அந்த பக்கம் இருக்கிறதான ஒய்ஃபா இருந்தாலும், இந்த பக்கமா இருந்த ஹஸ்பண்ட் இருந்தாலும் தலையில துண்டு போட்டுட்டு உட்காரணும். என்ன பியூரா வந்துட்டு அந்த பாவப்பட்ட இருதயம் வந்துட்டு என்ன ஆகும், அந்த ஹார்ட் வந்து லவ் பண்ணிருக்கும். ஒய்ஃபே சரணம், ஹஸ்பண்டே சரணம், எல்லாமே சரணம் அப்படின்னு சொல்லிட்டு உட்கார்ந்துருக்கும். காலை காலை தொட்டு கும்பிட்டுட்டு உட்கார்ந்துருக்கும்போது நல்லா என்ன பண்ணுவாங்க, திருநெல்வேலி அல்வாவா கிண்டி கொடுத்துருவாங்க. ஸோ அதுக்கு காரணம் என்ன, இப்படி இல்லாததுனால. எந்த சிச்சுவேஷன்லையும் ஒரு கையை இப்படி பிடிச்சி கொடுத்துட்டாங்கல்ல, எல்லா ரிலீஜியன்லையும் கொடுக்குறாங்க, கண்டிப்பா இதுதான் உன்னுடைய லைஃப் லாங் பார்ட்னர் அப்படின்னு கொடுக்கும்போது கையை விடக்கூடாது. ஒரு ஹஸ்பண்ட் கிட்ட ஒய்ஃபோட கையை பிடிச்சி கொடுக்கும்போது அவங்க வந்துட்டு ஒய்ஃப் யாரு, பலவீனமான பாண்டோன்னு சொல்லப்பட்டிருக்கு, அது ரொம்ப வீக். அந்த வீக்கானவங்களை என்ன பண்ணணும்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஹஸ்பண்ட் வந்து ரொம்ப தாங்கணும், ஒரு குழந்தை மாதிரி பார்த்துக்கணும் ஸ்டார்டிங்ல.
ஒரு குழந்தை மாதிரி பார்க்கும்போது அப்படியே அடிக்ட் ஆயிடும், ஓகே நம்ம ஹஸ்பண்ட் தான். ஆனா அப்படி பாக்குறவங்களுக்கும் சில வைஃப் வந்து அமையறது ரொம்ப வேடிக்கையான வைஃபா இருக்கும். சிலவங்க ரொம்ப பாவமா இருப்பாங்க, அந்த பாவத்தை அட்வான்டேஜா எடுத்துட்டு ஒய்ஃப் ஹஸ்பண்ட் வந்துட்டு எல்லா வேலையும் பண்ணி முடிச்சுட்டு ஆபீஸ் டென்ஷனோட வருவாங்க, என்ன பாத்திரம் கழுவாம இருக்கிறீங்க, பாத்திரத்தை கழுவுங்க அப்படிம்பாங்க. அவங்களுக்கு என்ன இருக்கும், துணி துவைக்கிறதுக்கு வேலைக்காரங்க இருக்கும், பாத்ரூம் கழுவுறதுக்கு வேலைக்காரங்க இருக்கும், எல்லாம் இருக்கும். அவங்களோட டியூட்டி என்ன, தின்னுட்டு உட்காந்து ஊர் வம்பு கதை பண்றது. என்ன அவன் பொண்டாட்டி எப்படி இருக்கா, என்னோட அண்ணன் பொண்டாட்டி எப்படி இருக்கா, அவன் எப்படி ட்ரெஸ் பண்றா, இந்த ட்ரெஸ் இப்படி போட்டாலா, இந்த ஜுவல்ஸ் இப்படி போட்டாலா, அதுக்கு நீ எப்படி சம்மதிக்கிற, இதுதான் அவங்களோட டியூட்டியா இருக்கும். இதுல என்ன வருது, ஒரு சில அண்ணன்மார்களுக்கு என்ன என்ன ஆகுது, அது வரைக்கும் வைஃப் கிட்ட ஹாப்பியா இருப்பாங்க, என்ன உன்னோட வைஃப் வந்து இப்படி ட்ரெஸ் பண்றா, அதோட முடிஞ்சுது. என்னன்னா நாலு பேர் அந்த பவுண்டரியை செட் பண்ணிட்டாங்க, அதுல இருந்து தொடங்கி அந்த பிரேக்கப் கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா பிரேக் ஆகி ரிலேஷன்ஷிப் இப்படி ஆயிடுது. அது மட்டும் இல்லாம எல்லா மூக்கையும் வந்துட்டு ஒரு சிலர் நுழைச்சு நல்லபடியா இருக்கிறதான ரிலேஷன்ஷிப்பை கெடுத்து விட்டுருவாங்க. இது ஒரு பார்ட். ஆனா என்னதான் கெடுத்து விட்டாலும் இப்படி இருக்கிறதான ரிலேஷன்ஷிப், அந்த ஹஸ்பண்டுக்கு மைண்ட் இருக்குல்ல என்னோட வைஃப் தான், அந்த வைஃபுக்கு மைண்ட் இருக்குல்ல என்னோட ஹஸ்பண்ட் தான், ஹஸ்பண்ட் என்ன பண்றாங்க, நமக்காக ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஒரு ரூபாய் ஏர்ன் பண்றதுக்கு அவங்க எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கணும், அதே மாதிரி நம்மளுடைய வைஃப் நம்மளுக்கு லாயலா இருக்கணும், ஒரு குடும்பத்தை விட்டு நம்பி நம்மளை கொடுத்துருக்காங்க, நம்ம எவ்வளவு லாயலா இருக்கணும், அந்த லாயல்ட்டியை வந்துட்டு நஷ்டப்படுத்தி சீட் பண்ணலாமா, ஃபிளர்ட் பண்ணலாமா, அது எப்படி லஸ்ட் வருது. சிலவங்களுடைய வைஃப் வந்து ரொம்ப அழகா இருப்பாங்க, பியூட்டிஃபுல்லா இருப்பாங்க, உண்மையிலே நான் அது வந்து கலர் காம்ப்ளெக்ஷன்ல சொல்லலையா, கருப்பா இருப்பாங்க, குண்டா இருப்பாங்க, ஆனாலும் அவ்வளவு அழகா இருப்பாங்க. சம்மந்தமே இல்லாம கிளி மாதிரி வந்துட்டு ஒரு பொண்டாட்டியை விட்டுட்டு குரங்கு மாதிரி ஒரு வப்பாட்டிக்கு போறதான கதை கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த கதையில சிலர் வந்து இப்ப ட்ரெண்டிங்கா இருக்கு, என்ன 10 இயர்ஸ் வாழ்ந்தாச்சே, 13 இயர்ஸ் வாழ்ந்தாச்சே, என்னதான் இருக்கு, வீடியோ கால் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு விழுந்துடுறாங்கல்ல, அவ்வளவுதான். அந்த வீடுக அதுக்கப்புறம் ஒரு ஆள் ரெண்டு ஆள் மூணு ஆள்கிட்ட ஃபிளர்ட் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க, அப்புறம் அவங்களுடைய ஹேபிட் வந்து இப்படியே ஆயிடுது. நைட் சாட்டிங், ஒய்ஃபுக்கு தெரியாம பெட்ஷீட்டுக்குள்ளாடி சாட்டிங், ஹஸ்பண்டுக்கு தெரியாம ஒய்ஃப் சாட்டிங், இப்படி மாறி மாறி லாயலா இல்லாம. ஆனா பாதிக்கப்படுறது யாரு, அந்த பிள்ளைங்க. ஸோ வந்துட்டு உங்களுக்கு நல்ல ஹஸ்பண்ட் நல்ல ஒய்ஃப் வந்து கிடைக்குதுன்னு அவங்கவுங்க கான்சியஸ்னஸ்க்கு தெரியும், என்னோட ஒய்ஃப் நல்லவ, என்னோட ஹஸ்பண்ட் நல்லவ. அந்த ரிலேஷன்ஷிப்ங்கிறது பியோர் பியோர் பெட், அது எந்த விமனும் உள்ள வரக்கூடாது, எந்த மென்னும் இன்னொரு லைஃப்ல வரக்கூடாது. எல்லாருக்கிட்டையும் நல்லா பேசணும், நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் உருவாக்கணும், மனுஷங்க தேவை, ஹியூமன் பீங்ஸோட வேல்யூஸ் எல்லாமே தேவை. பட் அதே இது மூணாவது மனுஷன் உள்ள வந்து என்ன பண்ணக்கூடாது, கும்மி அடிச்சு எதுவும் பண்ணி அந்த குடும்பத்தை நடுத்தருவில் விட்டு சிங்கிள் பேரண்டா நிக்கிறதுக்கு நீங்க வழி வச்சீங்கன்னா அந்த ஹஸ்பண்டோட கண்ணீரும் வேல்யூ, ஒய்ஃபோட கண்ணீரும் வேல்யூ. ஆனா ஒய்ஃபோட கண்ணீர் உடைக்கும், அந்த பாவமா நம்பி இருப்பாங்க தெரியுமா அந்த ஹஸ்பண்டு, அந்த ஆம்பளைங்களுடைய கண்ணீருடைய வேல்யூ ரொம்ப பவருங்க. அதனால லைஃப்ல யாராவது இப்படி ஒரு இன்டென்ஷனோட இருக்கீங்கன்னா உங்களுக்குன்னு ஒய்ஃப் இருக்கு, உங்களுக்குன்னு ஹஸ்பண்ட் இருக்கு, அங்க போங்க, அங்க கிடைக்காதது உங்ககிட்ட எதுவுமே கிடைக்காதது இல்லை. ஸோ இந்த நாள் வந்து ரொம்ப ஹாப்பியஸ் நாளா இருக்கட்டும், இந்த டிவோர்ஸை மறைச்சு இந்த பிரிவினைகளை எல்லாம் மாற்றி ரொம்ப லாயலா அவங்கவுங்களோட ஹஸ்பண்டுக்கும் ஒய்ஃப்க்கும் இருங்க. ஹேவ் எ நைஸ் டே, பை.